விஜய் தொலைக்காட்சியில் அது இது எது அப்படின்ற ப்ரோக்ராமில் சிரிச்சா போச்சு அப்படின்ற எபிசோட் மூலமாக அறிமுகமானவர் தான் வடிவேல் பாலாஜி. அந்த எபிசோடில் இவர் பண்ண காமெடி மக்கள் மத்தியில் ரொம்பவே ரீச் ஆக போக சிரிச்சா போச்சு அப்படின்ற ப்ரோக்ராம்லேயும் இவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணார். ஸோ அது மூலமாக உலக அளவில் ஃபேமஸ் ஆனார். நம்மளை எல்லாத்தையுமே நிறைய சிரிச்சு வச்ச பாலாஜி இன்றைக்கி மாரடைப்பால் இறந்து போயிட்டார். இவருக்கு வயது வந்து 42. ஸோ இப்படி மக்களுக்கு எல்லா சந்தோஷத்தையும் தன்னோட காமெடி மூலமாக கொடுத்தவர் இன்றைக்கி அவரோட குடும்பத்தை சோகத்தில் விட்டுட்டு போயிருக்காரு. ஸோ அவரோட குடும்பத்துக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள். இது மட்டும் இல்லாமல் வடிவேல் பாலாஜி நிறைய மிமிக்ரி ஷோஸ் எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய அவார்ட்ஸ் மட்டும் வாங்கினது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய மூவிஸில் கூட ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. லாஸ்ட்டாக நயன்தாரா நடித்த கோலமாவு கோகிலா அப்படின்ற படத்தில் கூட ஒரு காமெடி கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பார். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த லாக்டவுன் பீரியடில் வந்ததுனால வடிவேல் பாலாஜியோட படம் ஒரு 4-5 படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. ஸோ அந்த 4-5 படமும் கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அவரோட ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு நம்ம எல்லாமே அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்காகவும் ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ வடிவேல் பாலாஜியை கண்டிப்பாக ஒரு காமெடியனாக ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். ஒரு காமெடியன் மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல மனுஷரும் கூட. சென்னையில் நம்மளுக்கு வெள்ளம் வந்த டைமில் கூட நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணார். ஸோ இப்படி ஒரு மனுஷனை மிஸ் பண்ணது ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது. ஸோ அவருடைய குடும்பத்துக்கு ரொம்ப ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம்.